அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்கிற சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ரஜினி சார் வந்து ரொம்ப கிண்டல் பண்றது, கேலி பண்றது, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கமெண்ட்லாம் போடுறத நான் பார்த்தேன். நான் ஃபேஸ்புக்கு போஸ்ட்டு ட்விட்டரில் வந்து கமெண்ட் எழுதுறது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பெயர் இருக்கு இல்லைங்க, அந்த பெயர் இல்லைன்னா அண்ணாமலை அப்படிங்கிற பெயர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. கர்நாடகால சிங்கம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கிரெடிட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரஜினிகாந்தோடைய முதல் வேட்பாளராக அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் மீடியாக்கள் வந்து அதிகமாக கேள்வி எழுப்புறாங்க, அவர் போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தன்னுடைய அரசியல் ரீதியான விஷயங்களை வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே வர்றார். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியும் நமக்கு எங்கிருந்து மீடியா வெளிச்சம் ஆரம்பிச்சுது, எங்கிருந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால தான் ரஜினி சார் சம்மந்தப்பட்ட எந்த செய்தியுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து எந்த வித போர்ட்ரேட்டும் பண்ணாமல் இருக்கிறார். ஆனால் ரஜினி சார் வந்து அரசியலுக்குள்ள வராமல் போயிட்டாரு, அவருடைய ஃபேம் வந்து நம்மளை பயன்படுத்த விடாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரஜினி சார் வந்து ரொம்ப கேவலமாக பேசுறது, கிண்டல் பண்ணி பேசுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து செஞ்சுட்டுருக்கிறாங்க. இது ரசிகர்கள் வந்து பிஜேபி மேலே ஒரு சாஃப்ட் கார்னரில் வந்து ஏன் இருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை அப்படிங்கிற மனுஷன் வந்து சாதாரண மக்களுக்குள்ளேருந்து இறங்கி வந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் வந்து இது வரைக்கும் ரஜினி சாரை எந்த விதத்துலையுமே காயப்படுத்துகிற மாதிரியோ நேரடியாக விமர்சனம் வச்சோ வந்து பேசவே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனுக்காக தான் ஒரே ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க, பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து தன்னால் முடிஞ்ச முயற்சியை வந்து எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னரில் வந்து பார்த்துட்டு விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ப்ரோ பிஜேபியாக இருக்கிறவங்க இல்லை வந்து அவங்க வந்து இப்போ பிஜேபியாக இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஏவி விட்டவங்களாகவும் இருக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தான் நினைக்கிறதா ரஜினி சார் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு வந்து அரசியலில் உட்காந்துட்டு இருப்பாங்களே அப்படிப்பட்ட ஆட்களும் கூட இருக்கலாம். அவங்களாம் இந்த ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற அந்த கம்பு சுத்துற போராளிகள் மாதிரி எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்குது அப்படிங்கிறனால உடனே ஓட்டு வந்துடும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஓட்டு வாங்கிறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது, அதை நோக்கி இப்போ நகர்ந்துட்டுருக்குது. அப்படி நகரணும்னா சாதாரண மக்களுக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களையுமே அரவணைச்சு போகின்ற தன்மை வேணும். எனக்கு வந்து இவங்க ஓட்டு தேவையில்ல, அவங்க ஓட்டு தேவையில்லை, இவங்க ஓட்டு தேவையில்லை அப்படின்னு கிடையாது. எல்லாத்து ஓட்டுமே வேணும். உங்களை எதிர்க்கிறான் பார்த்தீங்களா எதிர்கட்சி, அவனுடைய ஓட்டையும் வாங்கக்கூடிய வல்லமை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அரசியல் செய்ய முடியுமே. எவன் ஓட்டுமே எனக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மக்களுடைய ஓட்டு, வெறும் இந்துக்களுடைய ஓட்டு மட்டுமே கிடைச்சி நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா எல்லா ஓட்டுகளுமே இங்கே பிரிஞ்சு கிடக்குது. இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எல்லாத்துடைய ஓட்டுமே ஒவ்வொரு கட்சிகளுக்கு வந்து பிரிஞ்சு கிடக்குது. அது எல்லாத்தையும் மீறி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் ப்ராசஸில் கொண்டு போய் எல்லாத்துடைய நம்பிக்கையை சம்பாரிச்சானா அவன் வந்து டிஎம்கேல கூட இருக்கலாம், இல்லை ஏடிஎம்கேல கூட இருக்கலாம், அவனும் சரி இந்த ஒரு கட்சிக்கு இந்த வாட்டி ஓட்டு போட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ளே வருவான். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துப்பீங்க, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிடுவீங்க, எல்லா ரசிகர்களையுமே எடுத்துக்கிட்டு எல்லா கட்சிகளையுமே எடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி உங்களுக்கு ஓட்டு வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல. இது வந்து ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து ஜொலிக்கிறதுக்கு வந்து பயன்படாது. அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் வந்து பதில் சொல்கிறது, கேள்வி எழுப்புறது, இதுக்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நேரத்தை செலவிட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவர் அங்கே உட்காந்து அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா இவங்க இங்கே உட்காந்து ஏற்கனவே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து நெகட்டிவாக மாற்றிட்டுருக்கிறாங்க. இது எங்கே கொண்டு போய் வந்து பிஜேபி நிறுத்த போகுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. இதை சொன்னோம்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே திட்ட வருவாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிகிட்ட இது பண்ணிட்டான், இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு கண்டதை பேசுவாங்க. முதல்ல புரிஞ்சுக்குங்க, ஒரு கட்சியுடைய தலைவன் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கானோ அதை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கணும். கட்சியோட தலைவன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டுருக்கானோ அதே மாதிரி தான் கீழே இருக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டே இருப்பான். அண்ணாமலை அவர்கள் வந்து இதெல்லாம் கவனிச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை வந்து சாமானிய மக்களுக்குள்ள வந்து ஏற்படுத்த முடியும். அதாவது வெறும் சினிமா மூலமாக பாசிட்டிவான இம்பேக்டில் வந்து இருக்கிற ரசிகர்களே வந்து ஹேண்டில் பண்ண முடியலைன்னா அரசியல் பேசிகிட்டு இருக்கிற நெகட்டிவ் இம்பேக்டில் நிறைய அளவுக்கு ஊறி போயிருக்கு, அரசியல் சம்மந்தப்பட்ட மக்களை வந்து ஈர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தால் சரி கமெண்ட்ல போடுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் மக்கள்.